ஹையத்துல்லமா அகீதா சம்பந்தப்பட்ட காலையிலிருந்து பேசப்பட்ட விடயங்களில் சில கராறுகளை பிரகரணங்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த கராறுகளை இந்த இடத்தில் முன்மொழிவதற்காக வேண்டி அகில இலங்கை ஜமியத்துல்மாவின் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் ஒருவரான அஷேக் ஹலீஃபத்துல் ஹுலஃபா அப்துல் ஹமீத் பஹ்ஜி ஹதரத் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய உலமாக்களே, இன்று 2015 5 20 தேதி புதன்கிழமை காலையிலிருந்து இதுவரை பேசிய உலமாக்களுடைய அவர்களுடைய பேச்சிலிருந்து எடுக்கப்பட்டதும் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகளை தெளிவாக நான் உங்களுக்கு முன்னால் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். கடந்த சில காலமாக அகில சுன்னாவல் ஜமாத்தினரின் துய்ய அகீதாவுக்கு எதிரான பல சிந்தனைகள் இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்குள் பரவி வருவதை அவதானித்த அகில இலங்கை ஜம்யத்துலமா அகில சுன்னாவல் ஜமாத்தின் நம்பிக்கை கோட்பாடுகளை பறைசாட்டு முகமாக அவர்களின் கொள்கைக்கு எதிரான சிந்தனைகளை வெளிச்சமிட்டு காட்டி அவை பிழையானவை, வழிகேடானவை, அபத்தமானவை என்பதை விளக்கும் முகமாக அகில இலங்கை ஜம்யத்துலமா சபை இன்று ஏற்பாடு செய்து முன்னாள் தேசிய மகாநாட்டில் இலங்கையில் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் கலந்து கொண்ட உலமாக்கள், அரபு கலாசாலையின் அதிபர்கள், விரிவுரையாளர்கள், மஸ்ஜித் இமாம்கள், ஹத்தீமார்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் என 3000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இம்மகாநாட்டில் இடம்பெற்ற விரிவுரைகள், ஆய்வுகள், கருத்துரைகள் முதலானவை ஆராய்ந்து பின்வரும் தீர்மானங்கள் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டன. 1. எல்லாம் அவனே எனும் வஹ்ஜத்துல் வஜூத் சிந்தனையும் அல்லாஹு தஆலா தனது படைப்புகளில் இறங்கினான் என்ற ஹலூல் கொள்கையும் அவன் அவற்றில் ஒன்றிணைத்து விட்டான் என்ற இத்திஹாத் சிந்தனையும் தூய இஸ்லாமிய சிந்தனைக்கு முற்றிலும் முரணான குஃப்ரை ஏற்படுத்தும் சிந்தனைகளாகும் என்பதையும் அல்லாஹு தஆலா ஒருவனாகவும் வணக்கத்துக்கு தகுதியானவன் ஒரே இறைவனாகவும் சகல படைப்பினங்களும் படைப்பாளனாகவும் இருப்பது போலவே அவன் வேறானவனாகவும் அவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் வேறானவையாகவும் இருப்பதை நம்புவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதாவின் ஓர் அடிப்படை கொள்கையாகும் என்பதை மகாநாடு மிக தெளிவாக வலியுறுத்துகின்றன. 2. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியானவர்கள். அவர்களுக்கு பின் இறுதி நாள் வரை எந்த ஒரு நபியும் வர முடியாது என்பதும் அவர்களுக்கு பின்னர் நபித்துவத்தை வாதாடக்கூடிய உரிமை வேறு எவருக்கும் இல்லை என்பதும் அவர்களுக்கு கொண்டு வந்த மார்க்கமே இறுதி மார்க்கம் என்பதும் நபிமார்கள் மாத்திரமே தவறுகளிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதும் அவர்கள் அல்லாத வேறு எவரும் தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் அடிப்படை கோட்பாடுகளாகும். இதற்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருகை தொடரும் என்று கூறுவோரின் சிந்தனை இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரணானதாகும். அவ்வாறே இஸ்னா அஷரியா என அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஒரு பிரிவினரால் முன்வைக்கப்படும் மிக பிரதான கொள்கையான தமது 12 இமாம்களும் மறதி, தவறு மற்றும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற கொள்கையும் முற்றிலும் வழிகேடான கொள்கையாகும் என்பதை இம்மகாநாடு தெளிவுபடுத்த விரும்புகின்றது. 3. சுன்னா இஸ்லாத்தின் 2 பெரும் மூலாதாரமாகும். அது அல் குர்ஆனுக்கு விளக்க உரையாகவும் விளங்குகின்றது. இந்த வகையில் அல் குர்ஆன் மாத்திரமே இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரம், சுன்னா ஒரு சட்ட மூலாதாரம் அல்ல என்று வாதம் வழிகேடானதும் அஹ்லு சுன்னாவால் ஜமாஅத்தின் கொள்கைக்கு முற்றிலும் முரணானதாகும் என்பதையும் இம்மகாநாடு விளக்க விரும்புகின்றது.
நாலாவது சஹாபாக்கள் என்போர் ஈமான் கொண்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்தித்து அதே நிலையில் மரணித்தவர்களாவர். சஹாபாக்கள் அனைவரும் நேர்மையானவர்கள், இஸ்லாத்தின் எழுச்சிக்காக அர்ப்பணத்துடன் போராடியவர்கள், தியாகங்கள் செய்தவர்கள். அத்தகைய நபித்தோழர்களை குறை சொல்வது, விமர்சிப்பது அல்லது தூற்றுவது குர்ஆனையும் சுன்னாவையும் குறை சொல்வதாகவே அமையும் என்பதையும், சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் தெளிவான அடையாளங்களில் ஒன்றாகும் என்பதையும் இம்மகாநாடு பிரகடனப்படுத்துகின்றது. சஹாபாக்களை நிராகரிப்பது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளமாகும் என்பதையும், குறிப்பாக சைதனா அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தாலானு, உமர் ரலி அல்லாஹு தாலானு, உஸ்மான் ரலி அல்லாஹு தாலானு, அலியுன் கர்ணம் அல்லாஹு ரலி அல்லாஹு தாலானு ஆகிய நால்வரும் முறையே ஏனைய அனைத்து சஹாபாக்களை விடவும் உயர்ந்தவர்கள் என்பதையும், அந்த முறையிலே இஸ்லாமிய ஹிலாஃபத் அமைந்தது என்பதையும் நம்புவது அஹ்லு சுன்னாவால் அடிப்படையான அகீதாவை சார்ந்த அம்சமாகும் என்ற உண்மையும் இந்த மகாநாடு தெளிவுபடுத்துகின்றது. மேலும் தம்மை ஷியாக்கள் என்ற அடையாளப்படுத்திக் கொள்ளும் பிரிவினர் சஹாபாக்கள் மீது குறிப்பாக சைதனா அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தாலானு, உமர் ரலி அல்லாஹு தாலானு, உஸ்மான் ரலி அல்லாஹு தாலானு உட்பட அபு ஹுரைரா ரலி அல்லாஹு தாலானு, அன்னை சித்திகா ஆயிஷா ரலி அல்லாஹு தாலான்ஹா முதலானோர் மீது முன்வைக்கும் அனைத்து விமர்சனங்களும் வீண் அபாண்டங்களும் கட்டுக்கதைகளாகும் என்ற இவற்றை நம்புவது தூய இஸ்லாமிய அகீதாவுக்கு மாசு கற்பிக்கக்கூடியது என்பதையும் இம்மகாநாடு எடுத்துரைக்குகின்றது. உலகில் வாழும் ஷியாக்களுடைய நம்பிக்கையான இமாமத், ஹிலாஃபத், இஸ்மத், தக்கியா சார்ந்த நம்பிக்கைகள் அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தின் நம்பிக்கைக்கு முற்றிலும் முரணானவை என்பதையும், அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் நிராகரிக்கப்பட வேண்டியவை என்பதையும் இந்த மகாநாடு தெளிவுபடுத்த விரும்புகின்றது. இது தொடர்பாக 1996 ஆண்டு இலங்கை உலமாக்கள் அரபு கலாசாலைகளின் அங்கீகாரத்துடன் வெளியிட்ட இஸ்னா அஷரியா எனும் நூலை அனைத்து முஸ்லீம்களும் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று இம்மகாநாடு உங்களை சிபாரிசு செய்கின்றது. இலங்கை முஸ்லீம் சமூகம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த சமூகமாகும். இந்த வகையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் தூய அகீதாவை தொடர்ந்து பேணி பாதுகாக்குகின்ற கட்டுப்பாடு உலமாக்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் துறை சார்ந்த நிபுணர்களுக்கும் உண்டு என்பதை இந்த மகாநாடு தெளிவாக வலியுறுத்த விரும்புகின்றது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் சில அபிப்பிராய பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதிலும் அவர்கள் தமக்கு மத்தியிலே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு முரண்பாட்டில் உடன்பாடு காண வேண்டும் என்பதையும் இம்மகாநாடு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றது. மேலும் சமூக ஒற்றுமை தொடர்பாக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான குழுவின் வெளியீடான ஒற்றுமை பிரகடனத்தை மையமாக கொண்டு அனைவரும் சமூக ஒற்றுமைக்கு உழைக்க முன்வர வேண்டும் என்று இம்மகாநாடு அனைத்து முஸ்லிம்களையும் வேண்டிக் கொள்கின்றது. எமது நாடு ஒரு பள்ளின மக்கள் வாழ்கின்ற நாடு என்ற வகையில மனிதாபிமான கண்ணோட்டத்தில் அனைவருடனும் ஐக்கியமாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் இம்மகாநாடு வலியுறுத்துகின்றது. சக வாழ்வு தொடர்பான அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான குழுவின் சக வாழ்வு பிரகடனத்தை மையப்படுத்தி இம்மகாநாட்டின் நல்லுறவை நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் என அனைவரையும் இம்மகாநாடு கேட்டுக்கொள்கின்றது. மாட்டுக்கருத்துடையோருடன் நாம் முரண்படும் போதிலும் அவர்களுடன் மிகவும் பண்பாடாகவும் அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத் அகீதாவை முரணான சிந்தனை பிரிவுகளை நாம் நிராகரித்த போதிலும் அவர்களுக்கு அறிவூட்டி தெளிவான தூய இஸ்லாமிய சிந்தனையை அவர்களுடன் கலந்துரையாடக்கூடியவர்களாகவும் உண்மை அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் வழிகட்ட சிந்தனைகளை கொண்டவர்களுக்கு வழங்குகின்ற தார்மீக கட்டுப்பாடு நமக்கு உண்டு என்பதையும் இந்த மகாநாடு பிரகடனப்படுத்துகின்றது. மேல் குறிப்பிட்ட விடயங்கள் தெரிந்தோ தெரியாமலோ
அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினரின் கொள்கைக்கு முரம்பட்டிருக்கும் அனைத்து பிரிவினரிடமும் தனி நபர்களிடமும் வழிகட்ட தமது அனைத்து கொள்கையிலிருந்தும் சுய விருப்பத்துடன் தௌபா செய்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடன் இணைந்து விமோசனம் அடைந்து கொள்ளுமாறு இந்த மகா நாடு வேண்டிக் கொள்கின்றது. இலங்கை வாழ் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் விடயத்தில் வெளிப்பாக எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அத்தகைய சிந்தனை உடையவர்கள் தங்களை அணுகும் போது உலமாக்களை அணுகி அந்த வழிகட்ட சிந்தனைகள் தொடர்பான தெளிவை பெற்று தமது அகீதாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் இந்த மகாநாடு இலங்கை வாழ் முஸ்லீம்களை கேட்டுக் கொள்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாஹுல்லாஹு கைரல் ஜஸா. இப்பொழுது